உள்ளாட்சி தேர்தல் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி திராவிட முன்னேற்றங்கள் கொடுத்தாங்களோ அதை விட மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. 10 நாட்களாக நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களும் பிரச்சாரம் மேற்கொண்டேன். ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. தலைவர் அவர்கள் இந்த 9 மாதத்தில் இந்த கொரோனா இந்த இதை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை அதெல்லாம் நிறைவேற்றினதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் தமிழக மக்கள் சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கொடுப்பாங்க. நான் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை வந்து சட்டமன்ற தேர்தலை பெற முடியல. இந்த முறை அங்கே பிரச்சாரத்தை கூடுதலாக பண்ணியிருக்கீங்க, எப்படி மேற்குமன்றத்தில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இப்போ பொதுமக்கள் நல்லா வந்து வரவேற்கிறாங்க. பொதுமக்களோட ரியாக்ஷன் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தோம். இந்த முறை அந்த கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நான் நம்புறேன். கோயம்புத்தூரில் வந்து குறிப்பாக வந்து பணப்பட்டுவாடலை வந்து ஆளுங்கட்சி ஈடுபட்டுறாங்க. குறிப்பாக அதாவது கொலுசு பணங்கள் உள்ளிட்டவை கொடுத்து வராங்க. நேற்று வேலுமணி வர தருணா ஈடுபட்டாப்ல எதுவும் வந்து ப்ரூஃபோட எதுவும் சொல்லலை. பொத்தாம்பதுவான போட்ட குற்றச்சாட்டு தான். அவங்க தோல்வி பயத்தில் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத என்னோட உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.